கண்களை வானத்துக்கு. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். தானியேல் 4:34. பாபிலோனை ஆண்ட மகா வல்லமையும் பலனும் பொருந்தின ராஜாதான் நேபுகாத் நேச்சார். பாபிலோன் ஒரு காலத்தில் பாபேலாயிருந்தது, பின்பு பாபிலோனாய் மாறினது. பாபேலும் பாபிலோனும் பெருமையின் சின்னங்கள். பாபேல் என்ற வார்த்தைக்கு குழப்பம் அல்லது தாறுமாறு என்று அர்த்தம். பாபிலோன் என்பதற்கு நரகத்தின் வாசல் என்பது அர்த்தம். ஆதியிலே பாபேலில் குடியிருந்த ஜனங்கள் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 11:4. வெளிப்பார்வைக்கு கோபுரம் கட்டுவது நல்லது போல தெரிந்தாலும் அதற்கு பின்னாக பெருமை இருந்ததை காணலாம். தங்களுக்கு பேர் புகழ் உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினதை காணலாம். பெருமை சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆகவே அங்கே கர்த்தர் குழப்பத்தை உண்டாக்கினார், பாஷைகளை தாறுமாறாக்கினார், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பெருமை உள்ளவனுக்கு எப்போதும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதே பாபேல் என்ற பாபிலோனிலே நேபுகாத் நேச்சார் தன் பெருமையாக, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று கேட்டார். தானியேல் 4:30. ஆகவே கர்த்தர் அவரை மனுஷரினின்று தள்ளினார், மாடுகளைப் போல் புல்லை மேய வேண்டியதாயிற்று, தலைமயிர் கழுகுகளின் இறகுகளைப் போல் ஆயிற்று, அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல் ஆயிற்று, சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது, கொடிய மனநோயினால் தாக்கப்பட்டவராய் 7 வருடங்கள் அலைந்து திரிந்தார். அந்த நாட்களில் தாழ்மையை கற்றுக்கொண்டார். பின் அவருடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்தது புத்தி தெளிந்தது. ஆவதும் பார்வையாலே, அழிவதும் பார்வையாலே என்ற புதுமொழியை நேபுகாத் நேச்சர் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பார்வை மேட்மையுள்ளதா இருக்கிறதா அல்லது தாழ்மையுள்ளதா இருக்கிறதா? பெருமையானவைகளை நோக்கி பார்க்கிறீர்களா அல்லது பரலோகத்தை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுக்கிறீர்களா? நேபுகாத் நேச்சா தன் கண்களை ஏறெடுத்தது மட்டுமல்ல, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் என்று எழுதினார். தானியே 4:34. தேவன் அவருடைய ராஜ்யத்திலே மீண்டும் அவரை ஸ்திரப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12. தேவ பிள்ளைகளே, தண்டனை மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்வதை தவிர்க்கும் வகையில் தாழ்மையோடு நடந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள்.